என் பேர் அனு கௌதமி. நான் இந்த இயர் நடந்த RRB கிளரிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரேஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து April 2021 ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணப்போ பேசிக் சர்க்கிள் போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு லாக்டவுன் போட்டதுனால ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்ருந்தேன். பேசிக் சர்க்கிள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸாம்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். SBI கிளர்க் எக்ஸாம் ஃபஸ்ட்டு எழுதினேன். அதுக்கப்புறம் RRB கிளரிக்கல், RRB PO எல்லாமே அந்த இயர் எழுதினேன். SBI கிளர்க் ரிசல்ட்ஸ் வரல, அதுக்கு முன்னாடி RRB கிளர்க் ரிசல்ட்ஸ் தான் வந்தது. எடுத்தோடனே ப்ரிலிம்ஸே ஃபெயில் ஆயிருந்தேன். ரொம்பவுமே டீமோட்டிவேட் ஆயிடுச்சு. என்னடா ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு SBI கிளர்க் ரிசல்ட்ஸ் லேட்டாக வந்தது. அதில் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே கிடச்சிது, சரி நம்மளாலேயும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்த எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். அது மெயின்ஸ் மட்டும் 1 or 2 marks மிஸ் ஆகிட்டே இருந்தது. ரீசெண்டாக ESI UDC எக்ஸாமில் வந்து மெயின்ஸும் கிளியர் பண்ணியிருந்தேன். கட் ஆஃப் விட 10 marks ஜாஸ்தியாக இருந்தது. டைப்பிங் டெஸ்ட்டும் கிளியர் பண்ணேன். ஆனால் கடைசியாக மெரிட் லிஸ்ட்டில் வரும்போது என் மார்க் கம்மியாக இருந்ததுனால போஸ்டிங் கிடைக்கல. அதுக்கப்புறம் RRB கிளரிக்கல் எழுதினேன். அது மெயின்ஸும் வந்து கிளியர் ஆகி இப்போ போஸ்டிங் கிடச்சிருச்சு. இந்த ப்ரிப்ரேஷன் அப்போது என் கூட சப்போர்ட்டாக இருந்த ரேஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து எனக்கு பேசிக்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் பேட்சும் அட்டன் பண்ணேன். RRB மெயின்ஸ் எக்ஸாம் அப்போ RRB ஃபோக்கஸ் சர்க்கிள் போட்டிருந்தாங்க. அதில் ரிகரஸாக ஒரு 2-3 hours கண்டினியூஸாக பாஸ்ட் 5 months கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷனுக்கு என் ஃபேமிலி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ப்ரிப்ரேஷன் வந்துட்டு மற்ற பேரண்ட்ஸ்லாம் படி இந்த மாதிரி நான் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா எங்கள் கூடயே உட்காந்து படிப்பாங்க. நம்ம போடுற பசில், சீட்டிங், அதுக்கப்புறம் நம்ம மிஸ்ஸிங் நம்பர், மேக்ஸு, குவான்ஸு எல்லாமே அம்மா போடுவாங்க. என் கூட உட்காந்து மார்க் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சக்ஸஸ் வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். எங்கள் அப்பாவும் அவர் கரியரையே வந்து எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி, வேறு எந்த பேரண்ட்ஸும் பண்ணாத சாக்ரிஃபைஸை பண்ணி என்னை வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண வச்சுருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ரேஸ் இன்ஸ்டியூட்டுக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். அடுத்து ப்ரிப்பரேஷனுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது, நீங்கள் மைண்டில் ஒன்று வச்சுருப்பீங்க. அந்த ஏதோ ஒரு கோலை வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த கோலை வந்து நீங்கள் நினச்சா கண்டிப்பாக அடைஞ்சிடலாம். அந்த கோலை அடைகிற வரைக்கும் கண்டிப்பாக போராடுங்க.